ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் பதிவு தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அடுத்த மாதத்தோடு வரப்போகுதுங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவருக்கு குறைவான வருமானம் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல வருஷங்கள் போக போக தான் கொஞ்சம் கூடுதலான வருமானம் வந்து என்னுடைய கணவருக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கும் குழந்தைகள்லாம் பிறந்தன. கொஞ்சம் பெரிய பசங்களாக வரும்போது ஸ்கூலில் சேர்க்கலாம்னு போனப்போ தான் என்னுடைய கணவர் வந்து இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தெலாம் சேர்க்கக்கூடாது, தமிழ் மீடியத்தில் தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டாரு. என்னுடைய பிடிவாதத்தினால தான் அந்த பசங்களை வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து சேர்த்தோம். அப்புறம் வந்து நாட்கள் செல்ல செல்ல திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் வந்து குடிக்கு வந்து ரொம்பவே அடிமையாயிட்டார். வருமானம் கம்மியாக இருந்தப்போ கூட குடி பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் குடித்தாரு. இன்றைக்கு வந்து சம்பளம் வந்து கூட கூட குடிக்கு அதிகமாகி குடும்பத்துக்கு வந்து அப்பறந்தே வந்து பணம் வந்து அதிகமாக தரமாட்டார். அப்படியே கொடுத்தாலும் 1000-2000 இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பார். அப்பயுமே பார்த்திங்கன்னா என்னுடைய தையல் வருமானத்தை வச்சு தான் என்னுடைய குடும்பமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஓரளவு சண்டை சச்சரவு இல்லாமல். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குடிக்கு வந்து ரொம்ப அதிகமானனால கடன்லாம் அப்படி இப்படின்னு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் சேர்ந்து நீ தக்கிற பணத்தை எங்களுக்கு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும், குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும்ல, அதனால் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து தனியாக இருக்காங்க, நாங்கள் தனியாக இருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னுடைய மாமனார் வந்து என்னை தக்க விடாமல் கரண்ட்டு பில்லை கட் பண்ணுறதும் அந்த வயரிங் கட் பண்ணுறது இந்த மாதிரி டார்ச்சர் நிறையவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்னுடைய கணவர்கிட்ட கேட்டு எங்கே இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்களே, நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீயும் தைக்காதா அப்படின்ட்டாங்க. யாருமே தைக்கலை, யாருமே சம்பாதிக்கலாட்டினா எப்படி இந்த பசங்களை பாதுகாக்கிறது, எப்படி படிப்பு செலவெல்லாம் கட்டுறதுன்னு கேட்டப்ப நாங்கள் கட்ட மாட்டோம், நீயும் தைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணவும் தான் நாங்கள் வந்து அந்த ஊரில் இருந்து சிங்கம் நரிக்கு வந்துட்டோம். சிங்கம் நரி பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்து படித்த ஊர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கம் நரி தான். சிங்கம் நரியில் எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேயே நாங்கள் மாடியில் வந்து குடியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னுடைய கணவர் வந்து நான் வந்து உங்கள் 3 பேத்துக்கு என்னால் செலவு பண்ண முடியாது, பசங்கள் 2 பேத்தையுமே படிப்பு செலவுலாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் இப்போ வந்து போகிறதில்ல, குடிக்கு வந்து ரொம்ப அடிமையாகி வீட்டிலே இருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் வந்து 5 பைசா கூட எங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ கூட நான் அந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படியாச்சும் நம்ம தையல் வருமானத்தை வச்சு நம்ம வந்து படிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் ஃபுல் சப்போர்ட்டுமே பண்ணாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ ஒரு நாளைக்கு குறைஞ்சதாக 500 ரூபாய்க்கு தச்சா கூட போதும், மாதம் 15000 வருது, இதை வச்சு நீ சிக்கனமாக குடும்ப செலவை பார்த்து பசங்களை வந்து நம்ம படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து துணியுமே நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் வந்து இன்ன வரைக்குமே 5 பைசா கூட கொடுக்கவே இல்லைங்க. கேட்டதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து என்னால் வந்து சாப்பாட்டு செலவெல்லாம் கொடுக்க முடியாது, படிக்க வைக்க பீஸ் பணம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டிலே இருக்காரு, அவங்க அம்மா அப்பா கூடவே இருக்காங்க. நான் வந்து இப்படி அவங்களையே வீட்டுக்கார் தருவார் தருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே நான் தைக்காமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக நம்ம வந்து தைச்சா தானே நான் என்னுடைய பசங்களுக்கு வந்து பீஸ் பணம்லாம் கட்ட முடியும். அதனால நான் வந்து என்னுடைய வீட்டுக்கார் வந்து தருவார் தரமாட்டார் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு நம்முடைய பசங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய என்னுடைய பசங்க ரெண்டு பேருமே திறமையானவங்க, என்னையோட சேர்த்து நாங்கள் 3 பேருமே பயங்கரமான திறமைசாலிங்க. எங்கள் 3 பேத்தையுமே வச்சு அவங்களுக்கு வந்து எப்படி வாழவே தெரியல, எங்கள் 3 பேத்தையுமே வச்சு அவங்களுக்கு வாழவே தெரியல, அந்த அளவுக்கு மோசமான ஆளுகளாக இருக்காங்க. அவர் அப்படி பண்ணினால தான் இன்னும் எனக்கு வந்து முன்னேறணும்
வேணுங்கிற வெறியே வந்துச்சுங்க. எப்படியாச்சும் நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும், இப்படிப்பட்டவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசை. என்னுடைய பசங்க ஆசைப்பட்டபடி அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும், ரெண்டு பேர்த்தையுமே நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபில் ஒரு பெரிய பதவியில் வந்து உட்கார வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு வந்து நம்ம தையல் வருமானத்தை தவிர வேறு எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது. தையல் தாங்க எனக்கு எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக எனக்கு தெரியும். தையலை தவிர வேறு எந்த வேலைக்கும் நான் போகவும் மாட்டேன், வேறு எந்த வேலையும் எனக்கு பிடிக்காது. தையல் தொழில் மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கும். தையல் தொழிலை காட்டிலையும் வேறு பெஸ்ட்டு தொழில் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து தையல் தொழிலே மூழ்கி போயிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு நெருக்கமானவங்க ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்படி ஊசி நூலை வச்சே எப்படி வந்து பசங்களை வந்து படிக்க வைப்பேன்னு கேட்டது எனக்கு இன்ன வரைக்கும் அந்த மனசில் வந்து ஆழமாகவே பதிஞ்சிருச்சுங்க. ஏன் நம்மளால முடியாதா, ஆண்கள்னால தான் குடும்பத்தை பார்க்க முடியுமா, பெண்கள்னால முடியாதா அப்படின்னு அன்னைக்கு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. யார் யார் நீனாலையோ முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும், நம்ம பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஒரு வெறி வந்து எனக்கு அன்னைக்குள்ளே உண்டாச்சுங்க. அதிலிருந்து இன்ன வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை பயணம் முடியவே முடியாது. என்னுடைய பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்ல நிலைமைக்கு நாங்கள் வந்து வளரணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த தையல் வருமானத்தை வச்சு எனக்குன்னு பல கனவுகள் வந்து என் மனசுக்குள்ளே இருக்குங்க. அதெல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம்தான் என்னுடைய வாழ்க்கை பயணமே ஓயும். அது வரைக்கும் ஓயாது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்த்தீங்க. அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஸ்டோரின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு முயல் வந்து காட்டுக்குள்ளே தனது நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து முயலை வேட்டையாடுறதுக்காக பதுங்கி பதுங்கி வந்துகிட்டே இருந்துச்சான். அதை வந்து முயல் வந்து பார்த்துருச்சான். குதிரைக்கிட்ட போய், குதிரையே குதிரையே என்னை காப்பாற்று, சிங்கம் வந்து என்னை வேட்டையாடுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி முயல் வந்து கேட்டுச்சான். அதுக்கு குதிரை வந்து என்ன சொல்லிடுச்சான், எனக்கு வேலை இருக்கு, உன்னையே காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான். அதுக்கப்புறமா காளைக்கிட்ட போய் கேட்டுச்சான், காளையே காளையே என்னை காப்பாற்று, சிங்கம் வந்து என்னை வேட்டையாட வந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு வேலை இருக்கு, நான் போய் காட்டில் போய் உழுக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வரமாட்டேன்ருச்சான். கடைசியில் ஆட்டுக்கிட்ட போய் கேட்டதுக்கு, ஆடு ஆடே என்னை காப்பாற்று, சிங்கம் வந்து என்னை வேட்டையாட வந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நானும் காப்பாற்ற வந்தால் என்னையும் வேட்டையாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வரமாட்டேன்ருச்சான். கடைசியில் முயல் என்ன பண்ணிடுச்சான், சிங்கத்திட்டருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பொந்தில் போய் ஒளிஞ்சுக்கிறச்சான். அப்போ தான் அந்த முயல் வந்து யோசித்து பார்த்துச்சான், இவ்வளோ நண்பர்கள் நமக்கு இருந்தும் யாருமே நம்மளை வந்து காப்பாற்றலையே அப்படின்னு தோணுச்சான். அன்னையிலேருந்து அது நினச்சிச்சான், நம்மளுக்கு நம்ம தான் பாதுகாப்புன்னு அன்னைக்கு வந்து அது நினச்சிச்சாங்க. அது போல தான் நம்மளுக்கு சுற்றி நிறையா உறவினர்கள் நண்பர்கள் இருந்தாலும் யாருமே நம்ம வந்து காப்பாற்ற மாட்டாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தாங்க வாழ்ந்தாகணும், யாரும் வரமாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் டெய்லரிங் தெரியலை அப்படின்னா டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போய் கற்றுக்கங்க. பெண்கள்னால் முடியாது எதுவுமே கிடையாது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா பேர் குவஸ்டின் கேட்டாங்க, உங்களால் முடியாது, எப்படி தச்சே நீங்கள் வந்து படிக்க வைக்க முடியும், குடும்பத்தை பார்க்க முடியும்னு நிறையா பேர் என் காதுபட சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி இந்த தையல் தொழிலை வச்சு கண்டிப்பாக நான் வந்து சாதிச்சு காட்டுவேங்கிற வைராக்கியம் வந்து என்னுடைய மனசில் இருக்குங்க. எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரனால் ஒரு சல்லி பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. அவர் இந்த மாதிரிலாம் பண்ணலாட்டினா நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. கெட்டதுலேயும் கூட ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய செலவுகள் வந்து என்னென்னு பார்க்கலாங்க. இந்த என்னுடைய செலவுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போதுமே சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. நம்ம வந்து எப்போதுமே புத்துணர்ச்சியாக இருக்கணும். சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் போராடுற எண்ணமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தையல் வருமானத்தை நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன், என்னென்ன செலவுகள் பார்க்குறேன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இந்த தையல் வருமானத்தை வச்சு தான் மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்குகிறேன்.
பாருங்க, என்னுடைய கணவர் வருமானம் ஜீரோ, மளிகை ஜாமான், காய்கறி செலவு, சிலிண்டர், அரிசி, கரண்ட் பில், ஹாஸ்பிட்டல், அப்புறம் பாலுக்கு டெய்லரிங் பொருட்கள் வாங்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கணும், எக்ஸ்ட்ரா அது போக இதர செலவுகள், ஸ்கூல் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், கோல்டு லோன், அப்புறம் கொஞ்சம் எல்லா செலவும் போக கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ணுறீங்க. இது எல்லாமே என்னுடைய தையல் வருமானத்தை வச்சு தான் நான் வந்து செலவு பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.